இருக்குல்ல, அது வந்து பிறந்தும் நம்ம தான் அறுக்கணும். தொப்புள் கொடி இருக்குது, இந்த தொப்புள் வழியாகத்தான் தாய் கிட்ட இருந்து குழந்தைக்கு உணவு கிடைக்குது. கருவறையில் இருக்கும் பொழுது வாய் வழியா எதுவும் சாப்பிடுறது இல்லை குழந்தை. எது வழியாக நமக்கு சக்தி வருதுன்னா ஒரு கொடியை போட்டு விட்டுருக்கோம் எல்லா தொப்புள்ல, அந்த கொடி வழியாக அந்த தாயை கருவறையில இருந்து உணவு என்ன செய்யுது உள்ள போயிட்டு இருக்குது. வெளியே வந்தவுடனே இந்த வழியா உணவு நம்ம தேவையில்லைன்னு கட் பண்ணி விட்டுறோம். வாய் வழியாவே உணவு சாப்பிடுறதுக்கு வசதி வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கட் பண்ணி விட்டுறோம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட் பண்ணவே இல்லையா, அதுவும் கட் பண்ணியே தான் இருந்துச்சான். அப்ப இது யாரு யாரு இப்ப இதை போய் பாத்தீங்க, ஏன் இப்பெல்லாம் இட்டு கட்டுறீங்க, இதை போய் பார்த்த ஆள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறக்கும் போது தொப்புள் கொடியே இல்லை, அது மாதிரி வந்து ஹத்தனா செய்யப்பட்ட பிறந்தாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரமும் கிடையாது. இதுவும் இட்டு கட்டப்பட்டு பொய்யாகத்தான் என்ன செய்யறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இது தபுராணிங்கிற கிதாபுல இது வந்து இந்த செய்தி இடம்பெற்றிருக்குங்க. அதுல வரக்கூடியதுல பாருங்க, அப்துல் ரஹ்மான் பின் உயினா என்பவர் தான் இதை அறிவிப்பவர்கள் ஒருத்தர் வர்றாரு. இன்னொருத்தர் வந்து சல்மா பின் முஹாரி பின் ஒருத்தர் வர்றாரு. இவற்றிருந்து அவர் அவற்றிருந்து அவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அறிவிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரை பற்றியும் எந்த ஹதீஸ்களை வல்லுநர்களை கேட்டாலும் இப்படி ஒரு ரெண்டு நபர்களை வாழல யாருமே இல்ல, பொய்ய பேரு கற்பனையாக ஒரு பொய்யான ஒரு பேரை உண்டாக்கி அவர் சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் சொல்றான் அப்படி ஒருத்தன் வாழ்ந்திருக்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த சொன்னவருக்கு வரலாறு இருக்கணும். வரலாறுல இல்லாதவர் சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஒவ்வொரு ஹதீஸையும் அப்படிதான் அளவுகளை வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ரசூல்லா ஹத்னா செய்யப்பட்டதாக சொல்லக்கூடியது அபுபக்ராங்கிறது அவர் சொல்றாரு பாருங்க, அது வந்து யாருன்னே தெரியாத ஆளாக இடம்பெற்றிருக்கிறார். அந்த வகையில இதுவும் சரியில்லை. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, அதுலயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹத்னா பண்ணி விட்டாங்க. பிறக்கும் போது ஹத்னாவெல்லாம் பண்ணல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நினைஞ்சாங்க, ஹத்னா பண்ணி விட்டு போயிட்டாங்க. மனிதர்கள் யாரும் ரசூல்லாவுடைய அந்த இதை பார்க்க கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க. இது எந்த மாதிரி அறிவு கேத்துக்கிறதா? ஏன்னா ஹத்தனா பண்ணும்போது மட்டும்தானா பாக்குற சூழ்நிலை ஏற்படும்? குழந்தையா இருக்கும்போது, ஹத்தனா பண்ணாத நேரத்தில் சிறுநீர் கழிக்கும் போது, குழந்தையா இருக்கும்போது, மலம் கழிக்கும் போதெல்லாம் அந்த ரசூல்லாவுடைய மறைவிடத்தை பார்க்கிற நிலைமை ஏற்படாதா? நீங்க அவரை கற்பனை பண்றாங்களா? சுண்ணத்து பண்ணா பார்க்க வேண்டி வந்துருமே, அது எப்படி பார்க்க ரசூல்லாவுக்கு பார்த்தாங்கன்னு நம்ம எப்படி சொல்றது? ரசூல்லாவா எப்ப அவராங்க 40 வயசுல எப்படி இருந்தாங்கன்னா நீ சொல்லு. குழந்தையில தான் நடக்குது. குழந்தை ரசூல்லா குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க சிறுநீர் கழிக்குவாங்கல்ல, அப்ப இந்த பேண்ட் பொருள் அதுலதான் கழிச்சு விடுவாங்களா? நான் கேட்கறேன், அப்ப அது பாத்துக்க மாட்டாங்களா? சின்ன பிள்ளையா தவழும் போது பாத்துக்க மாட்டாங்களா? சின்ன குழந்தையா இருக்கும் போது மலம் கழிக்கும் போது யாரும் பாத்துக்க மாட்டாங்களா? அப்ப அதெல்லாம் இல்லன்னு சொல்ல போறாங்களா இவங்க? இந்த ஹத்னா நேரத்தை மட்டும் அது யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுனால அப்படி காரணம் வருது. யாரும் பார்த்து விட கூடாது, ரசூல்லாவுடைய இந்த மர்ம உறுப்பை யாரும் பார்த்து விட கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஹத்னா பண்ணியே நினைஞ்சிட்டான் அவங்களை பிறக்க வச்சாண்டு எனக்கு காரணம் சொல்லி இருக்கு. இது என்ன கற்பனை? இது இதுல குழந்தையா இருக்கும் பார்த்தா என்ன? எந்த குழந்தைக்கு பார்க்கல? எந்த குழந்தைய பார்க்கல? என்ன குழந்தை அப்படித்தானே இருக்கு? குழந்தைகளையும் இப்படி ஒரு ஆபாசமா ஒருத்தன் பார்ப்பானா? நான் கேட்கிறேன், இப்படி கற்பனை வேணும் இவ்வளவு கேடு கட்டணும் பாருங்க. குழந்தைய வந்து இப்படி நிர்வாணமா பார்க்கும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு கற்பனை வேணா பண்ணுவானா? குழந்தைய பார்க்கும் பொழுது அதனுடைய கண்ணு மூக்கு மாதிரி ஒரு உறுப்பா தான் பாப்பானதை தவிர வேற மாதிரி விகாரமா யாருமே கருதுவது இல்லையே. அப்ப இது இது என்னத்துக்கு ரசூல்லாவுக்கு புகழா? இது இதனால ரசூல்லாவுக்கு ஒரு பெருமையெல்லாம் கிடையாது. ஹத்னா செஞ்சு பறந்தாங்க என்பது ஒரு பெருமையா? ஒண்ணும் கிடையாது. அப்ப யார் ஹத்னா செஞ்சு ஆளை சொல்லுங்க. பெரிய அறிவுபூர்வமா கேட்கறான்னு கேட்டு போடுவாங்க. அப்ப ஹத்னா செஞ்ச ஆளு தெரியாட்டி ஹத்னா செஞ்சே பிறந்தாங்க வழங்கிக்கணுமா? ஒவ்வொருத்தருக்கும் சத்தனா செஞ்சு யாருன்னு தெரியுமா? அது தெரிய தேவையில்லை. சத்தனா செய்யறதுங்கிறது வந்து அற ரசூல்லா உண்டாக்கின ஒரு பழக்கம் கிடையாது. நீங்க விளங்கிக்கணும். இதை விளங்கிட்டா எல்லாம் அறிவிட்டு போயிடும். என்ன விளங்கிக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 காரியங்கள் இருக்கிறது. இந்த 5 காரியங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து என்னுடைய இந்த காலம் வரை விட்டுப்படாமல் மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டாங்க இப்ராஹிமுடைய மார்க்கத்தில். 5 கடைபிடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹில் உள்பட அந்த 5 செஞ்சவன். அது என்ன 5 காரியம்? அல் ஹிதான், ஃபர்ஸ்ட் என்ன
ஹத்னா செய்வது. இந்த ஹத்னா செய்வது இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க, அத இன்னைக்கு வரைக்கும் அவங்க கடைபிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாராட்டி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஹத்னா செய்யறது முதல்ல கொண்டு வரல, ரசூல் ஸல்லல்லாஹுக்கு முன்னாடியே இப்ராஹிம் நபி காலத்திலேயே ஹத்னா செய்யறதுங்கிற வழக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ராஹிம் நபி தான் அந்த ஹத்னாவை கொண்டு வந்தாருன்னு பைபிளும் சொல்லுது. பைபிள்லையும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, யூதர்கள் இன்னைக்கு செய்யறாங்க. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி பண்ணாரு, இஸ்ஹாக்கு பண்ணினாரு, யாக்கூபு பண்ணாரு, யூசுஃபு பண்ணாரு. அதை நம்பிக்கிட்டு யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா யூதர்கள் ஹத்னா செய்யறாங்க. உங்களை மாதிரியே நீங்க ஹத்னா செய்யற மாதிரியே யூதர்கள் ஹத்னா பண்றாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு வந்து எழுத்து கொண்டிருந்த அபுஜஹில் ஹத்னா செஞ்சிருந்தது. அபுலஹபு ஹத்னா செய்யப்பட்டிருந்தவன், அந்த சமுதாயத்தினோட அத்தனை பேர் ஹத்னா செய்யப்பட்டாங்க. அது நம்ம இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரிய வழக்கம், அது விடக்கூடாது. ரசூல்லாவுக்கு முந்தைய உள்ள வழக்கம் அந்த அஞ்சு வழக்கத்தில் அது ஒண்ணு சொல்றாங்க. மத்த அஞ்சு என்னங்கிறது வரலாறு திரும்பிடக்கூடாது. மத்த நாள் என்னென்ன பழி துளக்கிறது, இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க இவங்களும் விடாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நகம் வெட்டுறது, இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க இவங்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அக்குள் மயிரெல்லாம் களை நீக்கிறது, இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா, ஹத்னா செய்யறதுங்கிறது வந்து அரபு சமுதாயத்திலேயே உள்ள ஒரு வழக்கம். அந்த வழக்கப்படி எல்லாருக்கும் ஹத்னா செஞ்சிருப்பாங்க. இப்ப அபுஜெயிலும் ஹத்னா செய்யப்பட்டவன் தான். அபுஜெயில் ஹத்னா செஞ்சவன் யாருன்னு தெரியாததுனால அபுஜெயில் ஹத்னா செஞ்சு பிறந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது. அபுல் அரபு ஹத்னா செய்யப்பட்டவன் தான், ஆனா அவனுக்கு ஹத்னா செஞ்ச ஆள் யாருன்னு தெரியல. அதனால அவன் ஹத்னா செஞ்சே பிறந்தான்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அரபு அபுபக்கர் ஹத்னா செய்யப்பட்டவர் தான். அபுபக்கர் இஸ்லாத்தை ஏற்க முந்தைய சின்ன பிள்ளைல ஹத்னா செய்யப்பட்டு போச்சு அவருக்கு. அவருக்கு யார் ஹத்னா செஞ்சதுன்னு குறிப்பு கிடைக்கல, அதனால பிறக்கும் போது ஹத்னா செஞ்சான்னு எடுத்துக்கிறதா. அந்த சமூகத்தில் எப்படி ஹத்னா செய்வாங்களோ அப்படி செஞ்சிருப்பாங்க. நமக்கு யார் செஞ்சான்னு கிடைக்காட்டி பரவாயில்லை, அதிசயமா இருக்கிறதுக்கு தான் ஆதாரம் சொல்லணும். இயற்கையா நடக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆதாரம் சொல்லக்கூடாது, தேவையில்லை. எல்லாரும் ஊர்லயும் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது, அதுக்கு போய் ஆதாரம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எதுக்கு ஆதாரம் சொல்லணும், யாருக்கும் நடக்காத ஒண்ணு நடந்தா தான் இது அதிசயம் சொல்லணும். அப்ப ஹத்னா செஞ்சு பிறந்தாங்க என்பது இருக்குதே, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, ஆதாரப்பூர்வமான எந்த ஹதீஸும் கிடையாது. அப்படி பிறந்தாலும் அதனால் ஒரு சிறப்பு கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அதை உங்களுக்கு ஆபத்துக்கு நான் சொல்லிருக்கு. ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த ஹத்னா செய்யப்பட்ட தோற்றத்தில் இன்னைக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு. யார் காபீர் வீட்டிலையும் பிறக்கும் என்னன்னா, அந்த கொஞ்சம் பிறப்புல பல வகை இருக்குல்லங்க, அஞ்சு பேர்ல ஆறு பேர்ல ஆகுற மாதிரி. அதே மாதிரி சில குறைபாடுகளாக அந்த ஹத்னாவுடைய அந்த தோல் இல்லாம சில குழந்தைகள் பிறக்கும். அதனால அது சிறப்பு ஒண்ணு கிடையாது, இருக்கு அது இல்ல அவ்வளவுதான். இதனால ஒரு சிறப்பா இப்படிப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு இருக்குத, ஒரு 10,000 ஒண்ணு, 1,00,000 ஒண்ணு, அந்த மாதிரி இருக்குது குழந்தைகள். இது விதிவிலக்கா ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புன்னு சொல்ல வந்தீங்கன்னா இதெல்லாம் சிறப்பா போயிருமே, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் கருத்து அனாவசியமான என்னை கேட்டா, இது ஒரு தேவையா, ரசூலுல்லாஹ் ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தாங்கிறது தேவையா, அவங்க சிறுநீரே கழிக்க மாட்டாங்கன்னு சொன்னா இதை ஏத்துக்கிறீங்களா, நீங்க அவங்க மலமே கழிக்க மாட்டாங்கன்னா ஏத்துக்கிறீங்களா. இது மாதிரி மனுஷனா இருந்து கொண்டு இவ்வளவு பலவீனங்களையும் கொண்டு அதை ஜெயிச்சு காட்டினாங்களே, அந்த சிறப்பை தான் சொல்லணும். 40 மேல அதுக்கு வருவோம். அந்த வரலாறுல அவங்க எப்படிப்பட்ட நல்ல மாமனிதராக இருந்தாங்க என்பது நமக்கு அப்ப தெரியும். இதுல எல்லாம் ஒரு சிறப்பு கிடையாது. இது மாதிரி இந்த மாதிரி சொல்றாங்க, உங்களெல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி அவங்க பிராரணத்தை எழுதிக்கிறாங்க, நீங்களாம் அவனோட போட்டி போட முடியுமா? இப்படிப்பட்ட கற்பனைகளை சொல்றதா இருந்தா ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்களே வேற வேற சமுதாயத்தில், அது உங்களெல்லாம் தூக்கி ஏப்பம் விட்டுட்டு போயிருமே. இதெல்லாம் என்ன பெரிய கற்பனை, கத்தனை கூட நீங்க நிப்பாட்டுறிய. அவன் என்னென்னமோலாம் பண்ணி வச்சிருக்கிறான், ஒவ்வொரு ஆளை பத்தி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறான். சூரியனுக்கே பிறந்ததாகணும் ஒரு ஆளை சொல்றான், அப்ப அது அது ஒத்துக்கல நீங்க. இதெல்லாம் ஆனா இதெல்லாம் தேவையில்லை. இப்படி இப்படி நம்ப ஆரம்பிச்சீங்க, இது இது கீழே கீழே வந்துடும். அதனால உங்களுக்கு கற்பனை பண்ண முடியாது. புரட்டி பாருங்க, புராணங்களை இதிகாசங்கள்லாம் புரட்டி பாருங்க, இதெல்லாம் தாண்ட அளவுக்கு இருக்குது, இது நமக்கு வேண்டியது இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், நீங்களும் நானும் பிறக்கிற மாதிரி பிறந்தார்கள். அந்த பிறப்பில் ஒரு அதிசயம் இருப்பதாக யார் சொன்னாலும் அவன் பொய் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்லிய தபவ்வா மக்காதஹு மினன் நார். யார் ஒருத்தன் வேண்டுமென்றே என்னை பற்றி பொய் சொல்கிறானோ, திட்டுக்கட்டி சொல்கிறானோ, அவன் தனது இருப்பிடத்தை நரகத்திலே ரிசர்வ் செய்து கொள்ளட்டும், முன்பதிவு செய்து கொள்ளட்டும். நாங்க அப்ப ரசூல்லா பேர்ல இட்டுக்கட்டி சொல்வது வந்து நம்ம நரகத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய பாவம். எதுக்கு ஆதாரம் இருக்கு, அதை நம்பினா போதும். இன்னும் சொல்ல போனாங்க,